திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே நியாய விலை கடையில் 2 மாதங்களாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் முறையாக செய்யப்படவில்லை என கூறி நியாய விலை கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். உப்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைக்கு மாதம் 14,000 கிலோ அரிசி வர வேண்டும் என்றும், ஆனால் ஒவ்வொரு மாதமும் 1,040 கிலோ அரிசி குறைக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இருக்கிற மக்களுக்கு அரிசி சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாதி பேருக்கு அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 மாதமாக தொடர்ச்சி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,483 கிலோ வர வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 13,040 கிலோ தான் அரிசி வருது. 1,040 கிலோ அரிசியை ஒவ்வொரு மாதமும் குறைச்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் விடுபட்டுருக்கிற 35 கார்டு 45 கார்டு அப்படிங்கிற மாதிரி பாதி பேருக்கு அரிசி கிடைக்க மாட்டேங்குது. வந்து கேட்டால் லேட்டாவாங்க லேட்டாகுங்கிறாங்க. கடைசி மாதத்தில் அவங்களும் வர்றதில் இவங்களும் கொடுக்குறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு.